நந்தூர் பொன்னிச்சாமி கனகலிங்கம் அவர்களுக்கும், அபூர் தந்தையர் ராசரியா மகள் இந்திராவுக்கும் நடைபெற்ற திருமண வைபவத்தின் போது புதியோர்கள் ஆசீர்வாதத்தை கூறுவார்கள். முதலாவது மயிலுத்தூர் சாமிநாதன் அவர்கள், சைவ ஆசிரிய கலாசாரம் அதிபராக இருந்தவர். அறிவிலும் ஞானத்திலும் முதிர்ந்தவர். அவர்களுடைய ஆசீர்வாதம் முதல் நடைபெறுகிறது. சமூகர்களே, நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டு எல்லாத நிலையிலே இருக்கின்றேன். அப்படி இருந்தும் எனது உத்தம மாணவன் என்று என்னால் எப்பொழுதும் அபிமானிக்கிற ஒருவருடைய வேண்டுகோள், பண்டிதர் ராசையா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றேன். அவரும் அவருடைய மனைவியாரும் முழு குடும்பம் என்னை நன்கு அறியார். இப்போக்கு ஏறக்குறைய 30 வருஷங்களாக நான் பண்டிதர் ராசையா அவர்களோடு நெருங்கிய இடகூடியவனாக இருந்து வருகின்றேன். அவர்களுடைய குடும்பத்தார் என்னுடைய குடும்பத்தார் என்று சொல்லத்தக்க அந்த வகையில் என்னோடு உதவி கொண்டாடிக்கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட அவர்களுடைய கேள்விக்கு சென்று நான் இந்த இடத்துக்கு வர வேண்டி இருந்தது. வந்து இப்போது என்னுடைய தலைமையில் ஒரு கடமையை சுமத்தி இருக்கின்றார். தனது மகளையும் மருமகனையும் வாழ்த்தும்படி கேட்கின்றார். அதற்கு நான் மிகவும் விருப்பமுடையவனாக மிக மகிழ்ச்சியோடு அந்த கடமையை செய்வதற்கு முன் வருகின்றேன். நான் அவருடைய மகள் என்னை மிகவும் உபசரிக்கின்ற ஒருத்தர். நான் இவருடைய வீட்டுக்கு அடிக்கடி வருகிறது உண்டு. இவர் என்னுடைய மாணவராக இருந்ததின் பின்னர் ஆசிரியராக இருந்தார். பிறகு பெரிய ஆசிரியராக கோப்பாய் மகளிர் கலார் கல்லூரியிலே படிப்பித்துக் கொண்டிருந்தார். அந்த நாட்களில் எல்லாம் நான் இவரிடம் வருவது உண்டு. வந்து இவரை அழைத்துக் கொண்டு இந்த திருவாக திருவாலை சென்று சென்னை வெளியிலே போய் அங்கே ஒரு மதம் இருக்கிறது. அந்த மதத்திலே உட்கார்ந்து நல்ல காற்றை சுவாசித்துக் கொண்டு பலவிதமான விஷயங்களையும் பேசிக் கொண்டு இருப்போம். அப்படி வருகிற காலங்களிலே இந்த பொன்பான் சிலவர்களே என்னை வந்து எதிர்கொண்டு உபசரிக்கும். எவ்விதமான கூச்சமும் என்னிடத்திலே காட்டுவதில்லை. பெரிய பெண்ணானதின் பிறகு கூட சில சமயங்களிலே நான் வந்திருக்கின்றேன். என்னை பிதா போலை பாதித்து என்னோடு பேசி தகப்பனார் வருங்கிறக்கும் என்னோடு உரையாடிக் கொண்டு இருக்கும். அதே போல அவருடைய மனைவியாரும் அதிகமாக நடந்து கொண்டார். நான் இப்போது வந்தவுடன் எனக்கு மணமக்களை காட்டுகிறதற்கு அழைத்து சென்றார். சென்றபோது நான் தொண்டைகளுடைய மனைவியார் என்று கேட்க வேண்டியிருந்தது. உடனே மனைவியாரையும் கூப்பிட்டார். அவர் என்ன கேட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் இப்படி இவ்வளவு கேவலமாய் போய்விட்டீர்கள் என்று எனக்கு சொன்னார். நான் அவரை பார்த்து என்ன சொன்னேன்? நீங்கள் என்னிலும்பாக கேவலமாக இவற்றை கூட்டுகிறீர்களே, என்ன காரியம் என்று கேட்டேன். அவ்வளவு கூட எங்களுடைய சுமையில் நட்பு இருந்து வருது. நான் தம்பதிகளுக்கு எண்ணத்தை சொல்ல நான் என்று யோசிக்கின்றேன். சமீபத்திலே எங்களுடைய பேராசிரியராக இருந்து புகழ் உழைப்பாரு அரசியல்வாதியாக இருந்து தன்னுடைய சுய சரிதியை பத்திரிகைகள் எழுதிக் கொண்டிருக்கின்றார் சுந்தரலிங்கன் அவர்கள், பேராசிரியர் சுந்தரலிங்கன் அவர்கள். அவருடைய கட்டுரையிலே சொன்ன அவர் எழுந்த விஷயம் என்னுடைய மனத்திலே படுகிறது. அதைத்தான் நான் இந்த இடத்திலே சொல்லி இந்த தம்பதிகளை ஆசீர்வதிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது கட்டுரையிலே அவர் என்ன கூறுகிறார் என்றால்,
தனது தாயாரை பற்றி எழுதுகிறார். தாயார் எப்படிப்பட்டவர்? கையொப்பங்கள் தெரியாது, எழுத வாசிக்க தெரியாது. அந்த காலத்தில் முறை அப்படி. ஆனால் நல்ல குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண், தமிழ் மரபு என்ன என்பது அவருக்கு தெரியும். புராண படிப்பு இருந்தால் உடன் அந்த கோயிலுக்கு போயிடுவார். அப்படியான ஒரு பெண், அந்த பெண்ணுடைய அறிவினாலே, அந்த பெண்ணுடைய கட்டுக்கணக்கினாலே தான் தானும் பஞ்சலிங்கம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஐந்து சகோதரர்களும் மேலான நிலைக்கு வரக்கூடியதாக இருந்தது என்று முதலாவது கட்டுரையிலே தன்னுடைய சீர்சரிகளில் இந்த விஷயத்தை கூறுகின்றார். அதிலிருந்து நாங்கள் எண்ணத்தை அறியக்கூடியதாக இருக்கிறது. பெண்களுடைய பெண்களுக்கு அதிகம் படைப்பு தேவை. உலகத்தில் என்ன விதமாக எழுத வேண்டும் என்பது குடும்பத்திலே இருந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், கற்றுக்கொள்ள முடியும். அப்படியான ஒரு குடும்பம் பண்டிகர் ராஜையா அவர்களுடைய குடும்பம். அந்த பெண்ணுக்கு நாங்கள் எதுவும் சொல்ல தேவை. தானாக இல்லாதது உணர்ந்து செய்யக்கூடிய அறிவும் ஆற்றலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே அந்த பெண் பிறந்திருக்கின்றார். அவர் நல்லாக இருக்க வேண்டும், நல்லாக இருக்க முடியும். இது எதிர்கொண்டு நாம் சொல்லிக் கொண்டிருந்தால், உலகத்திலே இன்னரம் என்பதை பற்றி திருவள்ளுவனாயனார் பதிலாக சொல்லியிருக்கின்றார். அந்த முறை, இல்லறத்தை நடாத்த வேண்டிய முறை தமிழராய் பிறந்த எல்லோருக்கும் நன்கு தெரியும். சிலர் தெரிந்தும் கூட பிள்ளையா நடக்கலாம். பிள்ளையா நடந்தால் திருவள்ளுவருடைய குறையல்லாது குடும்பத்தின் குறை என்று கூட நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இவர்கள் தங்களுடைய முறை எப்படி நாங்கள் எழுக வேண்டும் என்பதை உணர்கின்றார்களோ அந்த வகையில் அவர்கள் எழுகக்கூடிய அறிவு நாட்டம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் மரபை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு நல்லாக உண்டு. ஆனபடினாலே தமிழ் மரபை கைவிடாது திருவள்ளுவர் சொல்லிய அந்த இல்லற ஒழுக்கத்தை பின்பற்றி இந்த தம்பதிகள் எழுதுவார்களே ஆனால் அவர்களுடைய குடும்பம் மின்மேலும் ஓங்கும் தவிக்கும். நல்ல புத்திர பேர்களை பெற்று அவருடைய சந்ததி நல்லாக வாழத்தக்கதாக இருக்கும். அப்படி வாழ வேண்டும் என்று திருப்பெண்பிரானை நான் பிரார்த்தித்து இந்த சுற்றுரையை முடிக்கின்றேன். ஸ்ரீ கனவு பிள்ளை அவர்கள் ஆசிரியர் வழங்க இருக்கிறார்கள். அவர்கள் கைய ஆசிரியர் கலாச்சாரிலே இந்த மணமகளின் பிதாவை தடுப்பித்தவர். அவருடைய உதவியினாலேயே பிதா பள்ளியராக வந்துள்ளார். ஆகவே அவருடைய குடும்பத்தை பற்றி நன்றாக அவர் தெரிந்தவர். அவருடைய ஆசீர்வாதம் இரண்டாவதாக கிடைக்கப்படுகிறது. திருவருளை முன்னிட்டுக் கொண்டு செல்வ சிறஞ்சீவிகளாகிய கனகலிங்கம், இந்திரா ஆகிய தம் பதிகள் கல்வி செல்வங்களால் நிறைந்து நம் மக்களை கவர்ந்து எல்லா நலன்களும் ஏந்தி ஏந்தி வாழ்வார்கள் ஆக ஒன்று வாழ்த்துவேன் ஆக. குல தெய்வமாகிய நல்ல திரு முருகன் குத்தம்பதிகள் ஒன்றும் உளமை உடையவர்களால் எல்லா இன்பங்களையும் முகவும் வேண்டிய வேண்டியாங்கு அவர்களை பெறவும் அப்பெருமான் அனுக்கிரகம் பெறுவார் ஆக. அன்பும் அறம் உடைத்தாலும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
இருபோன்று உள்வாழ்வதெல்லாம் விரிபோன்று வேளாண்மை செய்த பொறுப்பு. இருக்கின்ற இரண்டு தெய்வ திருக்குறளை அறம் செய்ய விரும்பு இருக்கின்ற அண்ணனின் மந்திரத்தையும் மன மக்கள் இன்றும் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய இருதயத்தில் இருத்துவார்கள் ஆக. மங்களம் என்றால் மனம் வாழ்ச்சி, மற்றவன் மங்களம் நன்மாக கூறு என்கின்ற வள்ளுவர் வாக்கை கூறி எனது ஆசையை அவர்களுக்கு வழங்குகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் பண்டிதர் திரு ராசையா அவர்களை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகின்றேன். பண்டிதர் உங்களுடன் படித்தவர்களுக்குள்ளே அதிர்ஷ்டசாலிகளும் மிக அதிர்ஷ்டசாலி. அவருடைய திருமண வைபவத்துக்கு சென்று தரிசிப்பவர்களாகிய எண்களும் தம்முடைய புத்திரியும் திருமண வைபவத்துக்கு வரும்படி செய்திருக்கின்றார் அவர் மகா பாக்கியசாலி. கண்டவர் ஓர் ஆசிரிய கலாசாலையிலே ஆசிரியரால் இருக்கின்றார். இங்கே பேசிய அவர்கள் அவர்களுக்கும் எனக்கும் பெரிய சந்தோஷம். நாங்கள் படிப்பித்த ஒருவர் ஆசிரியர் ஆசிரிய கலாசாலையிலே ஆசிரியரால் கொடுப்பது பற்றி பெருமை படுகின்றோம். இங்கே தன்னுடைய மாணவர்களாகிய ஆசிரியர் மாணவர்களும் ஆசிரியர் மாணவிகளும் புதல் சூழ அவர்கள் புதல் மாலை சூட்ட தன்னுடைய அறிவை புத்திரிக்கு பொருத்தமான ஒரு நல்ல மணமகனை தெரிந்து திருமண வைபவம் நடாத்தினார் என்பதை கேட்கும்போது எங்களுக்கு பெரியதொரு குளிர்ச்சியாய் இருக்கின்றது. அவருடைய திருமண வைபவத்துக்கு நானும் அதிபர் அவர்கள் உள்ளிட்ட ஆசிரிய கலாசால ஆசிரியரும் ஆசிரிய மாணவர்களும் சென்று பரிசித்து மகிழ்ந்து கூட்டாடினோம். அப்படிப்பட்ட நாங்கள் இப்பொழுது பண்டிகர் தன்னுடைய மாணவர்கள் ஆகிய ஆசிரிய மாணவ மாணவர்கள் உடன் சொல்ல இந்த விவாக வைபவத்தை நடத்தியது பெரியதொரு சந்தோஷமாய் இருக்கின்றது. பண்டிகர் அவர்களும் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் மேன்மேலும் நல்வாழ்வு பெறுவார்கள் ஆக வந்து வாழ்த்துகின்றோம். புதிய தம்பதிகளுடைய இந்த வாழ்க்கையை கண்டு தந்தையரும் பழையாரும் மேலும் இளமை உடையவராய் அந்த இந்த அனுபவித்து இன்று வாழ்வார்கள் ஆக வந்து வாழ்த்துகின்றேன். வணக்கம். முதலாவதாக மனிதர்களும் பிதாவும் மாணவராக இருந்த வித்யான் மேலும் அவர்கள் காசில் விளங்குவார்கள். எனது அன்புக்கும் மரியாதைக்குரிய நன்மத்திலே எனது ஆசிரியர் பெருமையே என பெரியவர்கள் இந்த பெரிய விழாவிலே ஒரு என்னுடைய ஆசிரியருடைய மாணவன் என்ற பகுதியை தவிர அங்கிருந்ததற்கு வேறு பகுதி இல்லாத நான் என்னுடைய அதாவது மாணவர் சுவர்
சொன்ன ஒரு சிறு அர்த்தம் தான் உங்களுக்கு அந்த என்னுடைய ஆசிரியர் யாருக்கும் மேலாம் அறிவுடையார் அளவிலார் சீருடையான் யாருக்கும் மேலாம் அளவிலார் சீருடையான் யாருக்கும் மேலாம் எனக்கு கல்விதம் கிடையாது மிகவும் எந்தெந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தப்படும் அந்தந்த இடங்களில் எல்லாம் உயர்த்துவதற்கும் இதுவருக்கும் திருத்தமாறும் அவர்கள் என்னைத்தான் சிறப்பித்தது நோக்கமாக மகளார் திருமணத்திலே உண்மையும் மதித்தார்கள். அவருடைய ஆசிரியர்கள் எல்லாரும் வார்த்தை கூறினார்கள். நான் வார்த்தைக்கு தகுதியில்லாவிட்டாலும் திருவள்ளுவருடைய ஒரு திருக்குறளை சொல்வேன். மலரின் மேல் இது காமன் சிலராஜன் செய்தி தலைத்தருவார். இது திருவள்ளுவர் வேறு ஒரு விஷயத்தை பற்றி சொன்னதாக சொல்லுவாரை. ஆனால் வாழ்க்கைக்கும் அது தெரிந்தது என்று நினைக்கிறேன். வாழ்க்கை காமன் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் மலரினம் நெல்லிது சிலர் தான் அவன் செய்தி தலைத்தருவார். பலர் உலகம் தோன்றி காலம் திலக்கம் இவர்களில் வளர் பெரிய வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் அதன் தொழில் வளர்க்கப்பட்டவர்கள். அதனால் அறிவியலின் பரம்பரை வந்த எனது பேராசிரியருடைய செல்வி இந்திரா பெரியவர்கள், அவருடைய அருமை கணவனார் கனகலிங்கம் அவர்கள் இந்த பிள்ளைகளை பொறுத்துக்கத்தான் நான் கொண்டிருந்து ரெண்டு பேரும் இவ்வளவு பொருத்தமான நிகழ்த்தத்தோடும் நிலத்தேற்றத்தோடும் எல்லா உருவத்தோட்ட நீக்கு கூட அழகாக அலைந்து வைத்திருக்கிறாரோ கனவு இரண்டு பேருக்கு மட்டும் நான் பார்ப்பேன். அது மீது கைதிகள் நோக்கியவர்களை பார்க்க வேண்டும். இவ்வளவு தூரம் பொருத்தமாக அமைந்தது இந்த பெற்றோர் மீது நல்ல மனம் தான். வாயு அமைவது நல்ல மனத்தை பொறுத்து தான். வேறு தலைமையாலோ வேறு காரணங்களாலோ அமைவதாலோ பல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல மனம் இருந்து இருந்துவிட்டால் எல்லாமே வந்து பெரிய எண்ணம். அதன்படி அது ஆசிரியர் நல்ல மனத்துக்கு ஏற்ற நல்ல வாயு உள்ள நல்ல அருமை மகனார் வந்திருக்கிறதை பார்த்து நான் மிக மகிழ்கிறேன். அவர்களுக்கு எல்லா வாயும் கலந்து இறைவனை வேண்டி அவர்கள் ஆதி ஆதி வார்த்தை கூறிய பெரியார்களுக்கு நமன்களும் பிரா தந்தையர் பீனா ராகையா அவர்கள் நன்னீரை வழங்குகிறார். பெரியவர்களே, அறிவு செல்வர்கள், நியாய பிறந்தவர்கள், மாறக்கூடியவர்கள், பக்தர்கள், மக்கள் அன்பர்களே, நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது மகள் இந்திராவை ஸ்ரீமான் பெண்ணுச்சாரியின் மகன் கனகலிங்கம் அவர்கள் 6/6/64 விவாகம் செய்தார்கள். அடுத்த நாளாகிய இன்று அந்த விவாகத்தை ஒட்டி ஒரு கொண்டாட்டம் இன்னிசையின் விருந்திடம் நடைபெறுகின்றது. அந்த கொண்டாட்டத்தில் முக்கிய காரணமாக பெரியோர்களுடைய ஆசீர்வார்த்தைகள் வழங்கப்படுகின்றன. முதலாவது எனது கலாசாலை அதிபராக நான் படித்த காலத்தில் பல்லாசிய கலாசாலையில் அதிபராக
தலைமையாற்றிய திரு சுவாமிநாதன் அவர்கள் என்னை மிகவும் பாராட்டி உலக உயர்ந்த பண்பாடு இருப்பதாக எனக்கு சொல்லி என்னுடைய மகளிடம் அத்தனையில் அமைந்தன என்றும் அப்படிப்பட்ட என் மகளை என் மருமகனால் பெற்றுக்கொண்டது பூர்வ புண்ணியம் என்றும் சுருக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். அத்துடன் அவர்களுக்கு பூரண சாதி வழங்கினார்கள். அத்தகைய இந்த நிகழ்வு இந்த தகவல் இந்த நேரத்தில் வந்து ஆசி வழங்குவதற்கு யானும் எனது பாரியாரும் மற்றும் எனது பிள்ளைகளும் இந்த புண்ணியம் என்று நான் கருதுகின்றேன். மணமக்களின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தினர் சார்பாகவும் அன்னாருக்கு மிகவும் மரியாதையான மனிதர் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தாற்போல கண்டிகமணி அவர்கள் ஆகி வழங்கினார்கள். அவர்கள் சித்தாந்த சாகரம் என்ற உயர்ந்த பட்டம் பெற்று இருக்கிறார்கள். தமிழர் துறையிலிருந்தும் தமிழ் துறையிலிருந்தும் இன்று இந்தியாவிலே தான் இல்லாத நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெருமகனார் இருப்பார் என்று சொன்னால் அந்த பெருமகனார் தான் தந்தையின் அவர்கள். அவர்கள் இந்த வைபவத்தில் எனக்கு விவாகம் எப்படி செய்து வைத்தார்களோ என் மகளுக்கும் அத்தகையே தான் முன்னின்று அந்த கடவுளை செய்வேன் என்று தலைவரையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விதமாக அவர்கள் இந்த ஆதி வழங்கி மணமக்களை வாழ்த்தியதற்கு எனது குடும்பத்தார் பேரிலும் மணமக்கள் பேரிலும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காக என் மாணவனார் அவருக்கு மேலனார் பேர் கேட்டபடி நான் மாணவனார் என்று கூட சொல்லுகின்றேன். அவர் உண்மையிலே தகுதி வாய்ந்தவர். அப்படிப்பட்ட அன்புடையவர்களுடைய ஆகி வார்த்தவர்கள்தான் மணமக்களை மேலும் உயரச் செய்ய வந்தனர். ஆகவே மேலனார் அவர்கள் மிகவும் உருக்கமாக உள்வந்தோடு இருதயத்தை கரைந்து கரைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்ணீர் விட்டு சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் ஓரளவு எனக்கு தெரிந்தாவிட்டாலும் அவர்களுடைய பேரழிவினாலே நான் அவற்றை ஈட்டிக் கொள்கின்றேன். அத்தகைய பெரிய எனது மணமகளை மணமக்களை வாழ்த்தியமைக்கு அவர்களுக்கும் என் நன்மையை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த பெரிய சதவியிலே நன்றி மணமக்களை ஆசீர்வதித்ததை கேட்டு தாங்களும் ஆசீர்வாதம் சுற்றியாக எண்ணுகின்ற அந்த தன்னையும் அவர்களுக்கும் என்னுடைய நன்மையை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.